ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் கிவிங் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீலாக் தான் பார்க்க போகிறோம். யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் கிவிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெடிஷன். ஆனால் இந்த தடவை தேங்க்ஸ் கிவிங் டின்னர் மீல்ஸ் இது எல்லாமே ஆன்லைனில் ஜூம் கான்வர்சேஷன்ஸாக தான் ஃபேமிலி ஸ்கூலில் நடந்தது. தேங்க்ஸ் கிவிங்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஷாப்பிங் தான். இந்த தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் வந்து அவங்களுடைய இயர்லி ப்ராஃபிட்டை வந்து மக்களுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நிறைய டீல்ஸாக போடுவாங்க. முக்கியமாக அந்த டோர் பஸ்டர்னு போடுவாங்க. தேர்ஸ்டே நைட்டு உள்ள 8 மணிக்கு உள்ளே என்டர் ஆனோன்னா அந்த டீல்ஸ் வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். எல்லா பொருளும் கால்வாசி விலைக்கு கூட கிடைக்கும், அந்த மாதிரி டீல்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இந்த தடவை கோவிட்னால இந்த பெரிய ஸ்டோர்ஸ்க்கெல்லாமே ரொம்ப ப்ராஃபிட்டெல்லாம் எதுவும் இல்லை. அதனால டீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுமாரான டீல்ஸ் தான் வந்ததுன்னு சொல்லணும். நம்ம தேங்க்ஸ் கிவிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பை பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமேட்டு பம்ப்கின் பை பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபைனலாக இந்த பம்ப்கின் குக்கீஸில் நம்மளுடைய தேங்க்ஸ் கிவிங் ரெசிபீஸை வந்து முடித்தோம். பம்ப்கின் குக்கியோட ரெசிபீஸ் வந்து இன்னும் நான் ஷேர் பண்ணலை, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். இதை தவிர தேங்க்ஸ் கிவிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் கேப்ஸ் வச்சு குட்டி குட்டி கார்ட்ஸ் டிசைன் பண்ணோம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து வெளியில் போய் நம்ம இப்போ தேங்க்யூ கார்ட்ஸ் வாங்க முடியாதுன்றதுனால ஹோம் மேடாக பண்ணி கொடுத்தோம். தேங்க்ஸ் கிவிங்னு சொன்னாலே வந்து ரொம்ப முக்கியம் ஷாப்பிங் கருத்துது ஃபுட்டு தான். இந்த தடவை ஒரு சூப்பரான ஈராக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்து மத்தியானம் லஞ்ச் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே வந்து ரொம்ப ரிவ்யூஸ் அதிகம். ஷவர்மா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேம் சாப்ஸ் இவங்களுடைய மெனுவில் வந்து ரொம்ப அதிகமான குட் ரிவ்யூஸ் வாங்கியிருந்தது. இது வந்து ஈராக்கி பிளாட்டர். இங்கே எல்லா டிஷ்ஷஸுமே வந்து சார்கோல் கிரில்லில் பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃப்ளேவர். இப்போ வந்து பார்க்குறது வந்து சூப் பார்க்குறீங்க, இதுவே வந்து ரைஸ் கஞ்சி மாதிரிலாம் சூப் இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கிரில் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது ஈராக்கி பிரியாணி தான். இந்த பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து இதில் சேமியா சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து கேரட், பச்சைப்பட்டாணி அந்த மாதிரியும் சேர்த்துருந்தாங்க. நிறைய நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்க்ளூடிங் காஞ்ச திராட்சை இதில் சேர்த்துருந்தாங்க. நம்மளுடைய பிரியாணி மனம் அந்த ஃப்ளேவர் மசாலா தன்மை இல்லாமல் ரொம்பவே மைல்டாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் நம்மளுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தது தான், 1-2 தான் இந்த தடவை நம்ம வாங்கினோம். நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வீட்டில் வந்து சூப்பரான ஒரு கிரிப் நம்ம செட் பண்ணியிருந்தோம். இந்த கிரிப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிறிஸ்மஸ் ஸ்டோர், அதாவது பிரானர்ஸ்ன்னு இருக்குது. இது மிஷிகனில் தான் இருக்குது. இந்த ஸ்டோரில் நம்ம லாஸ்ட் இயர் வாங்கினது. இந்த ஸ்டோரோட வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் டெக்கரேஷனுக்கு லைட்ஸ் போட்டாச்சு. முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சம்மரில் 9:00 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 5:30 தான் சாயந்தரம் ஆகுது, எவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்க. இதுதான் நம்மளுடைய பிரகாசமான கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ வாங்க நம்ம கடைகளுக்கு போகலாம். கடைகளில் கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் எப்படி வந்திருக்கு, என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இட்டாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இதோட லீவ்ஸ் வந்து கலர் மாறும். அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் ஆர்னமெண்ட்ஸ், கிஃப்ட் பாக்ஸஸ், அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாமே வந்திருந்தது. ஆனால் இந்த ட்ரீஸ்லேயும் சரி ஆர்னமெண்ட்ஸ்லேயும் சரி போன வருஷம் மாதிரி பெரிய டீல்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. கிறிஸ்மஸ் குக்கீஸ், ஸ்நாக்ஸ், அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு வீடு கட்டுவாங்க, அப்புறம் அந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் வச்சு ஸ்னோமேன் அதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கி டோவில் வந்து மாவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஞ்சி கலக்கிறாங்க. இது வந்து இவங்க சாப்பிட்ற அந்த சுகர், அப்புறம் அந்த மீல்ஸ், நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லையா ஃபுட் இந்த டைமில், ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ட்ரெடிஷனாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமேட்டு டின் டின்னாக வந்து குக்கீஸ், சாக்லேட்ஸ், இது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வந்து நிறைய நிறைய பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும்.
அதே மாதிரி தான் ஆர்னமெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இந்த தடவை வந்து கொஞ்சம் லிமிட்டட்னு தான் சொல்லணும். கிறிஸ்மஸ் சொன்னாலே இட்ஸ் அ சீசன் ஆஃப் கேரிங் அண்ட் ஷேரிங். ஷேரிங்னா வெறும் கிஃப்ட் மணி மட்டும் கிடையாது, அதை தவிர நம்ம வந்து நிறைய நிறைய லவ், ஜாய், கிராட்டிடியூட், ஹாப்பினஸ், அப்ரிசியேஷன் எல்லாமே நிறைய நிறைய ஷேர் பண்ணணும். வருஷம் ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் இந்த சீசன் ரொம்பவே ஸ்பெஷல் தான். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா குட்டீஸ்க்கு எப்படி ஹோம் அலோனோ கிறிஸ்மஸ் டைமில், அதே மாதிரி பெரியவங்களுக்கு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப் ஒரு 1946 கிளாசிக் கிறிஸ்மஸ் ஃபிலிம் கண்டிப்பாக பாருங்கள், நம்மளுடைய கண்ணோட்டத்தையே ரொம்பவே மாற்றிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.